நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். 3 ஆண்டுகளுக்கு பின் மகாதீர் முஹிதீன் சந்திப்பு, மலாய் பிரகடனம் குறித்து பேச்சுவார்த்தை. கெடா தெலுங்கானு மாநிலங்களை கைப்பற்ற ஒற்றுமை அரசுக்கு வாய்ப்புள்ளது, முகமது ஹசான். கணபதி ராவ் உட்பட 3 ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற தொகுதிகளை தற்காக்கவில்லை. இரட்டை கோட்டில் முந்தி சென்ற நாடாளுமன்ற உறுப்பினரின் காரோட்டிக்கு அபராதம். பிரேசில் அணியின் நிர்வாகியாக கார்லோ அன்செலோத்தி. ஷெரட்டன் முன்னெடுப்புக்கு பிறகு சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின் துன் மகாதீரும் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினும் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பில் மலாய் பிரகடனம் குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட்டுள்ளது. துன் மகாதீரின் மலாய் பிரகடனம் குறித்து விவாதிப்பதற்காக விரைவில் அவரை சந்திப்பேன் என்று தேசிய கூட்டணி தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் இரு முன்னாள் பிரதமர்களும் நேற்றிரவு சந்தித்துள்ளனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. மலாய் பிரகடனம், நாட்டின் எதிர்காலம், அரசியல் ஒத்துழைப்பு உட்பட பல விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக துன் மகாதீரின் செயலக தலைவர் கைருடின் அபு ஹசான் கூறினார். மேலும் அந்தந்த அரசியல் நோக்கங்களை பொருட்படுத்தாமல் ஒன்றிணைக்க ஆர்வமுள்ள எந்தவொரு மலாய் தனிநபருக்கும் கட்சி சார்பற்ற முறையில் மலாய் பிரகடன இயக்கம் அதன் கதவுகளை திறந்திருக்கும் என்று அவர் கூறினார். கெடா திரங்கானு ஆகிய மாநிலங்களை கைப்பற்ற ஒற்றுமை அரசுக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த வெற்றியை அடைய சரியான நடவடிக்கை, நல்ல உத்தியை பின்பற்ற வேண்டும் என்று தேசிய முன்னணி தேர்தல் இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது அசான் கூறியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலை ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள நம்பிக்கை கூட்டணியும் தேசிய முன்னணியும் இணைந்து எதிர்கொள்ள உள்ளன. தற்போது பினாங்கு, நெகிரி சிம்பிலான், சிலாங்கூர் ஆகிய மாநிலங்கள் நம்பிக்கை கூட்டணியின் வசம் உள்ளது. இந்த இரு மாநிலங்களை இவ்விரு கூட்டணிகளும் தற்காத்துக் கொள்ளும். அதேவேளையில் கெடா, தெலுங்கானு ஆகிய மாநிலங்களையும் தேசிய முன்னணி நம்பிக்கை கூட்டணி கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஆனால் இந்த வெற்றியை அடைய சரியான நடவடிக்கை, நல்ல யுத்திகளை பின்பற்ற வேண்டும். மேலும் கிளாந்தானில் கூடுதல் தொகுதிகளில் அவ்விரு கூட்டணிகளும் வெற்றி பெறும் என்று அவர் கூறினார். சிலாங்கூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் 3 ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் போட்டியிடவில்லை. வி கணபதி ராவ், டத்தோ தெங் சாங் கிம், டாக்டர் சித்தி மரியா மாமூட் ஆகியோரே அந்த 3 ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ஆவர். சிலாங்கூர் மாநில சட்டமன்ற தேர்தல் வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் சம்பந்தப்பட்ட 3 ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் தங்களின் தொகுதிகளை தற்காக்கவில்லை. கணபதி ராவ் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினராக தனது பொறுப்புகளில் கவனம் செலுத்த விரும்புகிறார். அதேவேளையில் வயது காரணங்களால் டத்தோ தேங்கும் சித்தி மரியாவும் போட்டியிட மாட்டார்கள். அதேவேளையில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வரும் சட்டமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்பதை கணபதி ராவ் உறுதி செய்துள்ளார். நான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளேன். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பில் முழு கவனம் செலுத்த உள்ளதாக அவர் கூறினார். வாகனம் 1 இரட்டை கோட்டில் முந்தி செல்லும் காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் பரவியுள்ளது. சம்பந்தப்பட்ட வாகனத்தை ஓட்டி சென்ற நாடாளுமன்ற உறுப்பினரின் காரோட்டிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று சத்யு போலீஸ் படை தலைவர் எஃப்என்டி உசேன் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:40 மணிக்கு ஜாலான் கோலத்திருங்கானு கோத்தாபரு சாலையில் டொயோட்டா அல்ஃபாட் வகை கார் இரட்டை கோட்டில் முந்தி சென்றது. இந்த சம்பவம் அடங்கிய வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. சம்பந்தப்பட்ட காரோட்டி விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். விசாரணைக்கு பின் அவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. 30 வயதுடைய அந்த ஆடவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் காரோட்டி என்று எஃப்என்டி உசைன் கூறினார். பிரேசில் கால்பந்து அணியின் தலைமை பயிற்றுனராக கார்லோ அன்செலோத்தி தலைமை ஏற்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான கோப்பா அமெரிக்கா போட்டிக்கு பிரேசில் அணியை தயார்படுத்தும் நோக்கில் அவர் பயிற்றுனர் பதவிக்கு நியமிக்கப்படலாம் என தகவல்கள் கூறுகின்றன. இத்தாலியைச் சேர்ந்த கார்லோ அன்செலோத்தி தற்போது ரியல் மெட்ரிட் அணியின் நிர்வாகியாக பணியாற்றி வருகிறார். இவரை பிரேசிலுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அந்நாட்டு கால்பந்து சங்கம் இறங்கியுள்ளது. உலகின் முன்னணி கால்பந்து அணியை வலுப்படுத்தும் நோக்கில் இம்முயற்சியில் அச்சங்கம் இறங்கியுள்ளது.
குறிப்பாக 2024 கோப்பா அமெரிக்கா போட்டியில் பிரேசில் அணி சாதிக்க வேண்டும். அதற்கு வலுவான அணியை தயார்படுத்தும் நோக்கில் கார்லோ அன்சலோத்தியை ஒப்பந்தம் செய்ய பிரேசில் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.